சீமான் பேசுறாரு, எங்களுடைய கடவுள் முருகன். சரி, முருகனோட அண்ணன் யாரு? ஓஹோ, ஒருத்தர் கேக்குறாரு, முருகன் உங்க முப்பாட்டன்னா அப்புறம் விநாயகர் அவரையும் நீங்க ஏற்கிறது இல்லை அப்படின்னு. நீங்க முருகனை ஏற்கிறது இல்லை, அதனால நாங்களும் அவரை ஏற்கிறது இல்லை. நீங்க இங்க பாரு, இவங்க கணக்குப்படி முருகனும் இந்து, இந்த விநாயகரும் இந்து கடவுள். ஆனா நம்ம முருகன் இந்த திருத்தணி விட்டு அரையங்களை வட இந்தியாவுக்குள்ள போல. அப்ப சிவன் யாரு? ஓஹோ, அப்ப பெருமாள் யாரு? என்னுடைய தொல்காப்பியம் சொல்லி வச்சிருக்கா, முன்னா 3000 வருஷம் முன்னாடி மாயவனு ஏன் ஆள் தான். சிவன் யாரு? முருகன் எங்க? சிவனுக்கு மகனா முருகனாயி எல்லாம் சினிமா கதையை விட மிகப்பிரமான திரைக்கதை அமைச்சு விட்டுட்டாங்க. முருகன் காலம் வேற, சிவன் காலம் வேற. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் குழப்பம் இருக்கு, கண்ணன் கருப்பா ஊதாவா? நம்ம ஐயா கண்ணதாசனுக்கே குழப்பம். ஒரு படத்துல கண்ணா கருமை நீர கண்ணான் பாடுறாரு, ஒரு படத்துல நீல வண்ண கண்ணா வாடாங்கிறாரு. எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிருது, நம்ம மேல கருப்பா ஊதாவா ஒன்னு தெரியல. என் காரை திருடிட்டு போய் ஒருத்தன் கருப்புக்கு வண்ணத்தில் இருக்கிறத வெள்ளை வண்ணத்தை மாத்தினா எப்படியோ, அப்படி எங்கால தூக்கிட்டு போய் ஊதா வண்ணம் அடிச்சு விட்டாங்க. பொங்கல் வந்து இந்துக்கள் பண்டிகை கிடையாது அப்படின்னா இருக்குமோ? அது தமிழர் பண்டிகை. அப்படியா, எல்லாரும் கொண்டாடுறாங்களா? தமிழ்நாட்டில் தான் கொண்டாடுறாங்களா? தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் மட்டும் தானே கொண்டாடுறாங்க? அப்புறம் இப்ப கர்நாடகாவில் நான் பேசும்போது எல்லாம் சிரிச்சு எல்லாம் கர்நாடகா லிங்காயத்து கிளம்பிட்டான்ல, பல லட்சம் பேர் கூடி பேரணி நடத்திட்டான். நாங்கள் இந்துக்கள் இல்லை, எங்க தனி மதம் தான் அறிவிங்கிட்டான். ஒரு நாள் நாங்க வந்து பாரு, நாங்கள் இந்துக்கள் அல்ல, சைவர்கள், வீர சைவர்கள். எங்களை இந்த ஆட்டத்தில் சேர்க்காதீங்க. வெள்ளக்கார ராணி வெள்ளக்காரன் எங்களை அடிமைப்படுத்தி ஆண்ட போது எங்களை இந்து என்று சேர்த்து விட்டு போயிட்டார். நாங்கள் சிவனை முருகனை வழிபடுற சைவ கூட்டம், எங்களை கொண்டு இதுல சேர்க்காத. நாங்கள் தனி, எங்களுக்கு தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருவெம்பாவெல்லாம் இருக்கு. எங்களுக்கு மறையாக எங்கள் மூதாதை தந்த திருக்குறள் இருக்கு, அந்த அறத்தின் வழி வாழ்கிற மறவர் கூட்டம் நாங்க, எங்களை விட்டுமா? இது ஒரு நாள் நடக்குதா இல்லையான்பாரு. சீக்கியம் சொல்றான், என்ன இந்துனா கொன்றுவேங்கிறான். அவன் கிளம்பிட்டான். இந்த வெள்ளக்கார ராணி போட்ட சட்டம் 1857 இந்தியாங்கிற ஒரு நாட்டை உருவாக்கி கொச கொசம் ஒரே கூட்டமா இருக்காங்க. இந்த மக்கள் தொகை எப்படி கணக்கிடுறதுன்னு வரும்போது எவன் பார்சியிலேயே, எவன் ஆங்கில இந்தியன்லயே, எவன் இஸ்லாமியர்களையோ, அவன் கிறிஸ்தவனிலேயோ, அவன் எல்லாம் இந்துன்னு சட்டத்தை போட்டு விட்டா விக்டோரியா மகாராணி. அதனால சைவர்கள் நம்ம இந்து ஆயிட்டோம், பௌத்த அவன் இந்து ஆயிட்டான், அவன் சீக்கியன் இந்து ஆயிட்டான், சமணன் இந்து ஆயிட்டான், இது எல்லாம் இந்து ஆயிட்டான். இது நன்கு விளங்கி கொள்ளணும். ஆனா இவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி யாரு? 9000 ஆண்டுகளா நம்ம தமிழர்களா இருக்கிறோங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்டத்தான் மதம் வந்துச்சு, நாம மதத்தை தேடி போல. இதை நன்கு விளங்கிக் கொள்ளணும். அதை புரிந்து கொண்டு என் அன்பிற்கு நீ தம்பி தங்கைகள் இந்த மண்ணின் மக்களுக்கான அரசியலை செய்ய வேணும். எதுவுமே கிடையாது நமக்கு, எதுவுமே கிடையாது. மொழி இல்லை, மொழி இல்லைன்னா இனம் இல்லை, இனம் இன உணர்வு இல்லாதனால ஒற்றுமை இல்லை, அதனால அரசியல். இப்ப நாங்க வந்து இவ்வளவு பெருமை மிக்க, இவ்வளவு நீண்ட காலம் வாழ்ந்து வந்த ஒரு இனத்துக்கு முன்னாடி நின்றுகிட்டு நீங்கள நானும் தமிழர்கள் பேசும்போது, அப்படியா தமிழர்களா? நம்ம நரி நரியோட தான் சேர்ந்து போகுது, நாய் நாயோட தான் சேர்ந்து போகுது, பன்னி பன்னியோட தான் சேர்ந்து போகுது, ஈ எறும்புன்னு சேர்றதுல எறும்பு எறும்போட தான் போகுது, ஈ ஈயோட தான் போகுது. ஆனா தமிழன் தமிழனா இருக்கிறது இல்லை. இங்க இருக்கிற பிரச்சனை தான். தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்றாங்க, நீங்கள் உறங்குங்கள், உறங்கும் போது உங்கள் கண்கள் உறங்கட்டும், உங்கள் கனவுகள் உறங்க விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கன்றாரு. அதை கவனத்தில் வச்சுக்கணும் என் தம்பி தங்கைகள். இங்க பாருங்க, மழை பெய்கிற போது எல்லா பறவைகளும் கூடை நோக்கித்தான் ஓடும், ஆனால் கழுகு இருக்கிறதே அது மழையை கடப்பதற்கு மேகத்தை தாண்டி பறக்குங்கிறார். நீங்க அந்த மேகத்தை தாண்டி பறக்குகிற கழுகுகளாக மாறணும். நீங்கள் ஏன் நடந்து செல்கிறீர்கள்? உங்களுக்கு இறக்கைகள் இருக்கிறது, பறந்து செல்லுங்கள் என்கிற நம் லட்சியத்தை நோக்கி, இலக்கை நோக்கி பறந்து செல்ல வரக்கூடிய இளைய தலைமுறை புரட்சியாளர்களாக நீங்க இருக்கணும். தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உழைக்க வரணும்.
பதவி என்பது மக்களுக்கு செய்கிற உதவி என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளும். பதவி என்பது பொறுப்புள்ள பணி என்பதை புரிந்து கொள்ளும். இப்படியா பதவிக்காக எதை அது பாரதிய ஜனதா பாருங்க, இப்ப உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முதலமைச்சர் இருக்காரு பாருங்க, அவர் மனைவியை திறந்துருவார், சொந்த பந்தங்களை திறந்துருவார், நல்ல உடைகள் அணிய மாட்டார், காவியே போதும், எல்லாத்தையும் திறந்துருவார் துறவி. ஆனால் முதலமைச்சர் பதவி மட்டும் திறக்க மாட்டார். எப்படி இருக்கு? இது ஒரு துறவர், இது ஒரு துறவர். இந்த ஜிஎஸ்டி வரி இருக்கு பாருங்க, எல்லாத்துக்கும் வரி இருக்கு. ஆனா பதஞ்சலி முனிவர் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, யோகா நிபுணர், அவர் உற்பத்தி செய்யற பொருள்களுக்கு வரி இல்லை. ஏன்? நிறுவனமே அவங்க நிறுவனம் தான், அவங்க நிறுவனம் தான். இந்த பன்னாட்டு பெரும் முதலாளிகள் வர்றாங்க இல்ல, அவங்க உற்பத்தி செய்யற பொருள்களை எடுத்து செல்வதற்கு ஏற்றுமதி வரியோ உற்பத்தி வரியோ சாலை வரியோ கிடையாது. ஆனா நம்ம அப்பத்தாவுடைய ஊர்வாய்க்கு வரி இருக்கு, நல்லா கவனிச்சுக்கணும். எல்லாவற்றிலையும் எல்லாவற்றிலையும் பிரச்சனை. இவங்க முடிவெடுத்துட்டாங்க நாம வாழ தேவையில்லைன்னு, சரி நாம வாழ்றதான் விரும்பல். அதை புரிந்து கொண்டு என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் அரசியல் செய்வதற்கு வரணும். வெறும் பார்வையாளர்கள் என்று பயனில்ல, பங்கேற்பாளர்களா வரணும். நீங்க நல்ல தலைவர்களை தேடுங்கள், நல்ல அரசியலை தேடுங்கள், அன்னைக்கு தான் உருப்படும் நாடும், நாடு மக்கள் உருப்பட முடியும். நீ இந்த கோயிலுக்கு போனா, இந்த கோயிலுக்கு போனா சனி சனி கிரகம் நீங்கிருங்கிற, இந்த கோயிலுக்கு போனா கைகாலுக்கு நல்ல சுகம் கிடைக்குங்கிற, இந்த கோயிலுக்கு போனா காசு போன கஷ்டம் தீர்ந்துருங்கிற, இந்த கோயிலுக்கு போனா குழந்தை கிடைக்குங்கிற, இதெல்லாம் தெரிஞ்சு தேடி தேடி போய் கும்பிட நான் பாக்குறேன். ஆனால் அதை போல யார் ஆட்சி செய்தால், எந்த தத்துவம் தலைமையேற்று அரசாட்சி செய்தால் நாடு மக்களும் நன்றாக வாழ முடியும் என்பதை நீ என்னைக்கு தேட தொடங்குகிறியோ அன்னைக்கு தான் இந்த நாடு மக்களும் வாழ முடியும். உங்களுக்கு நல்லது செய்யணும், நாங்க தேர்தலை நின்றுவோம், நேரம் உங்களுக்கு வீடு வீடா வந்து கும்பிடுவோம், நீங்க அப்படியே தலை தொங்குறீங்க. உங்களுக்கு அப்படி தேடி வந்து கையெடுத்து கும்பிட்டு தயவு செய்து உங்களுக்கு சேவை செய்யுங்களுக்கு ஒரு ஓட்டு தாங்கன்னு கேட்கணுங்கிற நிலைமை எனக்கே வரணும். உனக்கு தேவைன்னா என் சேவை தேவைன்னா ஓட்டு போடு, இல்லைன்னா வந்துட்டு நோட்டை வாங்கி போட்டு போட்டு போயிட்டு போ, காசு வாங்கிட்டு போடு. ஊழலை ஒடிக்கிறேன்னு பேசுறான் ஒவ்வொருத்தனும், எப்படி ஒடிப்ப? ஊழலுக்கான விதையே ஓட்டு காசு வாங்கிட்டு போடுறதான். ஒருத்தன் 100 கோடி முதலீடு செய்யறாங்கன்னா ஒரு தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு 1000 கோடி சம்பாதித்துக் கொள்ள முடியும் தான். இந்த புதுச்சேரியில நான் வந்து இடைத்தேர்தலை வேட்பாளர் நிறுத்தி வந்து வேலை செஞ்சேன். அப்ப எவ்வளவுனா ஒரு ஓட்டுக்கு முதல்ல 10,000, முதல்ல 4,000 கொடுத்துட்டாங்க, அப்புறம் 2வது தவணையாக 4,000, கடைசியா 2,000. ஒரு வாக்குக்கு இவ்வளவு பணத்தை முதலீடு செய்து பெறுகிறவர்கள் என்ன சேவை செய்வார்கள்? முதலீடு செய்கிறவன் முதலாளியா இல்லையா? முதலாளி என்பவன் லாப தேவைக்கு வருவானா, மக்கள் சேவைக்கு வருவானா என்கிற அடிப்படை சிந்தனை, அடிப்படை கேள்வி நம்ம கிட்ட ஏன் இல்லை?